வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஈடிடபிள்யூ அகாடமி. இன்னையிலிருந்து நம்ம சேனலில் தினமும் மாலை 6 மணிக்கு பொதுத்தமிழ் தேர்வு நடக்க போகுது. அதுவும் முக்கியமாக எல்லா கேள்விகளும் புது புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் காவலர் தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பயனளிக்கிற வகையில் இந்த டெஸ்ட் இருக்க போகுது. இன்றைக்கி டெஸ்ட்டில் நாம் 50 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டோட பொருளடக்கம் என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை புதிய தமிழ் பாட புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் 10 10 கேள்விகள், மொத்தம் 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். நிதானமாக அட்டன் பண்ணுங்கள். தேர்வை எதிர்கொள்கிற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேள்விகளும் இருமுறை படிக்கப்படும். படித்து முடித்ததும் நீங்கள் விடையளிக்க சில நொடிகள் உங்களுக்கு அவகாசம் அளிக்கப்படும். அதன் பின் நாங்களே விடையளிச்சிருவோம். கேள்விக்கு விடையளிக்கப்பட்டவுடன் அடுத்த கேள்வி படிக்கப்படும். விடைக்கான காரணங்கள் தேவைப்பட்டால் அந்த காரணங்களும் அளிக்கப்படும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க உங்களின் நலனுக்காகவே தயாரிக்கப்பட்ட தேர்வு. தினமும் மாலை 6 மணிக்கே புதிய தேர்வுகள் வெளியாகும். இத்தேர்வுகள் அனைத்தும் தமிழ் நியூ புக் டெஸ்ட் சீரீஸ் என்ற பிளேலிஸ்டில் தொகுக்கப்படும். ஆகவே உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் இது போலவே டெய்லியும் எக்ஸாம் எழுதி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உதவுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணே மணியே என குழந்தையை கொஞ்சுவது போலே தமிழை அமுதென்றும் நிலவென்றும் மனமென்றும் பாலென்றும் வானென்றும் தோலென்றும் வாலென்றும் போற்றுபவர் யார்? கேள்வியில் இதிலிருந்து சில வார்த்தைகள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. கண்ணே மணியே என குழந்தையை கொஞ்சுவது போல தமிழை அமுதென்றும் நிலவென்றும் மனமென்றும் பாலென்றும் வானென்றும் தோலென்றும் வாலென்றும் போற்றுபவர் யார்? விடையளிக்க முயற்சி செய்யுங்க. நான் விடையை சொல்கிறேன். விடை பாரதிதாசன். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் நாமக்கல் கவிஞரை பற்றி சரியானது எது? முதல் கூற்று படிக்கலாம். இவரின் இயற்பெயர் வே. அரங்கநாதனார். இது சரியா தவறா? இரண்டாவது கூற்று, இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இது சரியா தவறா? காரல் மார்க்சின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை பின்பற்றியதால் இவர் மார்க்சிய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இது சரியா தவறா? இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் ஆவார். இது சரியா தவறா? இவர் மலைக்கள்ளன், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இது சரியா தவறா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கூற்றுகளையும் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு விடையளிக்க முயற்சி செய்யுங்க. நான் இப்போ விடையளிக்கிறேன். விடை என்னென்னா, கூற்று 2 சரி, கூற்று 4 சரி, கூற்று 5 சரி. ஆகவே கூற்றுகள் 2, 4, 5 ஆகியவை சரி என்பது சரியான விடை. சார், ஏன் சார் முதல் பாயிண்ட் ஏன் தப்பு? இவரின் இயற்பெயர் ராமலிங்கனார், அரங்கநாதனார் இல்லை. 3வது பாயிண்ட் பாருங்கள், காரல் மார்க்சின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை பின்பற்றியதால் இவர் மார்க்சிய கவிஞர் என அழைக்கப்பட்டாரா அப்படின்னா, இல்லவே இல்லை. எப்படி மாற்றினா இது சரினா, காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே 2, 4 மற்றும் 5 சரி. அடுத்த கேள்விக்கு போகலாம். பொறுத்துக, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் அந்தனர், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், பெருநாவலர், இவங்கெல்லாம் யார்? விடையளிக்க முயற்சி பண்ணுங்கள். நான் விடையை சொல்கிறேன். சிந்துக்கு தந்தை பாரதியார், செந்தமிழ் அந்தனர் என்பவர் இரா இளங்குமரனார், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன், பெருநாவலர் என்பவர் திருவள்ளுவர். ஆகவே 2, 3, 4, 1 என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஆ என்பது சரி. அடுத்த கேள்விக்கு போகலாம். திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எது? திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எது? விடையளிங்க. இப்போ நான் விடையை சொல்கிறேன். விடை தமிழ். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மடந்து வேக வேண்டும் என பாடியவர் யார்? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மடந்து வேக வேண்டும் என பாடியவர் யார்? விடை சொல்கிறேன். விடை
கா சச்சிதானந்தன். அடுத்த கேள்வி பொறுத்துக, பெண் கல்வி என்ற நூலை எழுதியவர் யார், நூறாசிரியத்தை எழுதியவர் யார், குயில் பாட்டை எழுதியவர் யார், நல்வழியை எழுதியவர் யார். நான் விடையை சொல்கிறேன், பொருத்தி பாருங்க. விடை ஆப்ஷன் இ, பெண் கல்வி பாரதிதாசன், நூறாசிரியம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், குயில் பாட்டு பாரதியார், நல்வழியை எழுதியவர் ஔவையார். அடுத்த கேள்விக்கு போகலாம். பகைவரை வெற்றி கொண்டதை பாடும் இலக்கியத்துக்கு என்ன பெயர்? பகைவரை வெற்றி கொண்டதை பாடும் இலக்கியத்துக்கு பரணி இலக்கியம் என்று பெயர். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன? இது ஒரு புக் பேக் குவெஸ்சன். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன? நான் விடை சொல்கிறேன். விடை வைப்பு. என்றென்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? என்றென்றும் எவ்வாறு பிரியும் என்றால், நான் விடை சொல்கிறேன், என்றும் கூட்டல் என்றும். இந்திய நாடு டேஷ் ஆக திகழ்கிறது என்று ச. அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாடு டேஷ் ஆக திகழ்கிறது என்று ச. அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் படிச்சிட்டிங்களா? விடை சொல்கிறேன், மொழிகளின் காட்சி சாலையாக. அதுதான் விடை. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? நான் விடையை சொல்கிறேன். விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 12வது கேள்வி பிரித்து எழுதுக. அஹ்ரிணை என்ற வார்த்தை எவ்வாறு பிரியும்? அஹ்ரிணை என்ற வார்த்தை அல் கூட்டல் திணை என்று பிரியும். அடுத்த கேள்வி, பாகற்காய் எவ்வாறு பிரியும்? விடையளிக்க முயற்சி செய்யுங்க. டேக் ஒரு டைம். பாகற்காய் எவ்வாறு பிரியும்? வீடியோ கூட பாஸ் பண்ணிட்டு முயற்சி செய்யுங்க. நான் இப்போ விடையளிக்கிறேன். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என்பது சரியான விடை. பாகு என்றால் இனிப்பு என்ற அர்த்தம். இனிப்பு இல்லாத காய் என்று பொருள். அடுத்த கேள்வி பொறுத்துக. தமிழுக்கு அமுதன்று பேர் என்கின்ற பாடலிலிருந்து, அதாவது இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கேற்றபடி பொறுத்துக, 6வகுப்பில் முதல் பாடமே இதுதான். விளைவுக்கு என்ன, அறிவுக்கு என்ன, இளமைக்கு என்ன, புலவர்க்கு என்ன? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு முயற்சி செய்யுங்க. நான் இப்போ விடை அளிக்கிறேன். விடை ஆப்ஷன் அ, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அடுத்த கேள்வி, தொல்காப்பியம் நன்னூல் ஆகியவை டேஷ் நூல்கள் ஆகும். தொல்காப்பியம் நன்னூல் ஆகியவை டேஷ் நூல்கள் ஆகும். நான் விடையளிக்கிறேன். விடை இலக்கண நூல்கள். மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு விடையளிக்க முயற்சி செய்யுங்க. நான் இப்போ விடையளிக்கிறேன். இதற்கான விடை இவை அனைத்தும். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இவ்வளவு பொருள்கள் இருக்கின்றன. பார்த்து படித்து பயனுறுங்க. அடுத்த கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடு. எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ், உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் இசைத்தமிழ், இதில் பொருந்தாத இணை எது அல்லது எவை? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு முயற்சி செய்யுங்க. நான் விடையளிக்கிறேன். எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் என்பது சரி, உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் என்பது தவறு. எங்கே அங்கே என்ன வரணும்னா இசைத்தமிழ் என்பது வரணும். உள்ளத்தை மகிழ்விக்கும் இசைத்தமிழ் என்பது சரி, உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் இசைத்தமிழ் என்பது தவறு, நாடகத்தமிழ் என்பது சரி. இப்போ பொருந்தாத இணை எது அப்படின்னா,
இரண்டும் மூன்றும். அடுத்த கேள்வி, ஐந்து என்கின்ற எண்ணுக்கு நிகரான தமிழ் எண் எது? ஐந்துக்கு நிகரான தமிழ் எண் எது? முயற்சி செய்யுங்க, வீடியோவை பாஸ் பண்ணுங்க, நான் இப்போ விடையளிக்கிறேன். ரூ என்பது சரியான விடை. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். விடை என்னன்னா, எண்களின் அடிப்படையில். அடுத்த கேள்விக்கு போலாம். பொறுத்துக, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யார் ஓமை கவிஞர்? யார் காந்திய கவிஞர்? யார் சொல்லின் செல்வர்? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் முயற்சி செய்யுங்க, நான் விடையை சொல்கிறேன். விடை ஆப்ஷன் இ, பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி, ஓமை கவிஞர் சுப்புரத்ன தாசன். அது அப்படியே சுருக்கினீங்கன்னா சுரதான் வரும். அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். ஓமை கவிஞர் சுரதா தான். காந்திய கவிஞர் நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியில் பார்த்தோம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். சொல்லின் செல்வர் ராபி சே என்று அழைக்கப்படுகின்ற ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். அடுத்த கேள்வி, தொல்காப்பியத்தை பற்றி சரியான கூற்றுகளை தேர்க. மொத்தம் மூன்று கூற்றுகள் இருக்கின்றன, முதல்ல படிக்கலாம். இந்நூல் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது சரியா தவறா? முயற்சி செய்யுங்க. எழுத்து, சொல், நயம் ஆகியவை தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்களாகும். இது சரியா தவறா? ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது. இது சரியா தவறா? நான் விடையை சொல்கிறேன். ஒன்றும் மூன்றும் சரி என்பது சரியான விடை. ஏன் இரண்டு தவறானது அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள் ஆகியவை தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்கள். இங்கே நயம் இருக்கு. எழுத்து, சொல், பொருள் ஆகியவை தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்கள். அடுத்த கேள்வி, கீழ்காணும் மரபு பெயர்களில் தவறானதை சுட்டுக. எது தவறானது? முயற்சி செய்யுங்க, வேணும்னா வீடியோ கூட பாஸ் பண்ணிக்கோங்க. மரபு பெயர்களில் தவறானது யானை குட்டி. யானை கன்று என்பது தான் சரி, யானை குட்டி என்பது தவறானது. அடுத்த கேள்வி, மீண்டும் மரபு பெயர்களில் தவறானது என்னன்னு கேள்வி. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு முயற்சி செய்யுங்க. சிங்கம் உருமும் என்பது தவறானது. புலிதான் உருமும், சிங்கம் உருமும் என்பது தவறானது. 24வது கேள்வி பார்க்கலாம். ஹரப்பா மொகஞ்சதாரோவில் கடைபிடிக்கப்பட்ட நாகரீகம் எந்த நாகரீகம் என்று அகழ்வாளர்களால் அறியப்படுகிறது? ஹரப்பா மொகஞ்சதாரோவில் கடைபிடிக்கப்பட்ட நாகரீகம் எந்த நாகரீகம்? நான் விடையளிக்கிறேன், திராவிட நாகரீகம். திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்? நான் விடையளிக்கிறேன், விடை குமரிலப்பட்டர். தமிழ் என்ற சொல்லிலிருந்தே திராவிடா எனும் சொல் உருவானதை குறிப்பிடுபவர் யார்? தமிழ் எனும் சொல்லிலிருந்தே திராவிடா என்னும் சொல் உருவானதை குறிப்பிடுபவர் யார்? அவ்வாறு குறிப்பிடுபவர் ஹீராஸ் பாதிரியார். அடுத்த கேள்விக்கு போலாம். முதன் முதலில் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் வடமொழியை சாராத தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? முதன் முதலில் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் வடமொழியை சாராத தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? விடை சொல்கிறேன், முதன் முதலில் அப்படி சொன்னவர் பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? நான் விடையளிக்கிறேன், கால்டுவெல். அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? நான் விடையளிக்கிறேன், துரை மாணிக்கம்.
அடுத்த கேள்வி, பெருஞ்சித்திரனாரை பற்றிய தவறான செய்தி எது? பெருஞ்சித்திரனாரை பற்றிய தவறான செய்தி எது? கொடுக்கப்பட்டுள்ளதை படிச்சு பாருங்க, எது தவறானது அப்படின்னு விடையளிக்க முயற்சி செய்யுங்க. நான் விடையளிக்கிறேன். பாவாணர் வரலாறு, காக்கை பாழினிய உரை, தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ்ப்பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள் என்பது தவறானது. மீதி அனைத்தும் சரி. ஏன் தவறானது? அப்போ இந்த நூல்கள்லாம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரா இளங்குமாரன் அவர்களோடது. இதெல்லாம் பெருஞ்சித்திரனார் எழுதின நூல்கள் அல்ல. அடுத்த கேள்விக்கு போகலாம். நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் யாது? நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் யாது? நான் விடையை சொல்கிறேன். தாள் என்பது சரியான விடை. 32வது கேள்விக்கு போகலாம். பின்வருவனவற்றுள் தமிழ் திரு இரா இளங்குமாரனாரை பற்றி சரியானது எது அல்லது எவை? படித்து பார்த்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது, விடையை சொல்லுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு படிங்க. நான் விடை சொல்கிறேன். அனைத்தும் சரி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே, மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று இந்த உலகத்திற்கு எடுத்து எம்பியவர் யார்? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே, மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று எடுத்து எம்பியவர் யார்? நான் விடையை சொல்கிறேன். விடை பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார். அடுத்த கேள்வி, பாவாணர் எந்த கட்டுரையில் வித்து, வேர், இலை, கனி முதலிய வகைகளின் சொல் வளங்களை விளக்கியுள்ளார்? தமிழில் இந்தந்த வார்த்தைகள்லாம் இருக்குது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எந்த கட்டுரையில் அவர் விளக்குகிறார்? விடை தமிழ் சொல்வளம். சரி, இந்த தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற இந்த கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது என்றால், சொல்லாய்வு கட்டுரைகள் என்கின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர், நான் விடையளிக்கிறேன், தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணரை பற்றி தவறான கூற்று எது? ஆப்ஷன்ஸ் படிங்க, படிச்சுட்டு விடையளிங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட முயற்சி பண்ணுங்கள். நான் இப்போ விடையளிக்கிறேன். ஏதுமில்லை என்பது தான் இந்த கேள்விக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, பொறுத்துக, பேசுவதும் கேட்பதும், எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும், பேச்சு மொழி எழுத்து மொழி, சரியாக எது பொருந்தி இருக்கு அப்படிங்கிற குறியீடை தேர்ந்தெடுங்க. நான் விடை அளிக்கிறேன். விடை என்னென்னா, ஆப்ஷன் ஆ, நெடில் 1, 2, 3, 4 என்பது, அதாவது நேரடியாகவே பொருந்திருக்கு. அடுத்த கேள்வி, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்றவர் யார்? பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்றவர் யார்? விடையளிக்கிறேன். அவ்வாறு சொன்னவர் மு. வரதராசனார் அவர்கள். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஷ் மொழி எனப்படும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஷ் எனப்படும். விடை இரட்டை வழக்கு மொழி எனப்படும். 40வது கேள்வி பாருங்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. குற்றியலுகரம் பற்றிய கேள்வி, குற்றியலுகரம் வகைகளில் எது பொருந்தாதது? பொருந்தாதது எதுன்னு நான் சொல்லவா? விடை ஆப்ஷன் ஆ, பாக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகரம். ஏன் அப்படின்னா, கசடதபர வல்லினம் இல்லையா, கூ என்பது இக்குக்கு பிறகு வருது, இக்கு என்பது கசடதபர வல்லினம், ஆகவே அது வன் தொடர் குற்றியலுகரம். பொருந்தாத இனம் இதுதான். அடுத்த கேள்வி, பொருந்தா சொல் எது? பசு, விடு, ஆறு, கரு. இதில்
பொருந்தாதது எது? இதுல பசு, விடு, கரு ஆகியவை உயிர் தொடர் குற்றி எழுகிறோம். ஆனா ஆறு என்பது நேரடியாகவே உயிர் எழுத்து வந்திருந்தாலும் ஆறு என்பது உயிர் தொடர் குற்றி எழுகிறோம் அல்ல. ஆகவே பொருந்தாதது ஆறு. 42வது கேள்வி, தமிழகத்தில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழகத்தில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? விடை மேட்டுப்பாளையம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? நான் விடையளிக்கிறேன், முண்டந்துறை. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. விடையளிங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட முயற்சி செய்யுங்க. விடை கண்ணெழுத்துக்கள். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்ததை நாம் எதன் மூலம் அறிகிறோம்? தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்ததை நாம் எதன் மூலம் அறிகிறோம்? விடை சொல்றேன், அறச்சலூர் கல்வெட்டு. அதுதான் சரியான விடை. 46வது கேள்வி, பின் வருபவர்களில் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்தவர் யார்? தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்தவர்கள் யார்? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல யாரு? எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஆன்சர், பெரியார். ஆனா முதன் முதலில் எழுத்து திருத்தம் பண்றவர் வீரமாமுனிவர். ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை அ மற்றும் ஆ, அதாவது வீரமாமுனிவர் மற்றும் பெரியார். 47வது கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. எந்த கலை காரணமாக அமைந்தது என்றால், தமிழ் எழுத்துக்கள் அச்சிலேறதுக்காக தான் மொழி சீர்திருத்தமே நடந்தது, தட் இஸ் எழுத்து சீர்திருத்தம் நடந்தது. ஆகவே அச்சுக்கலை என்பது சரியான விடை. 48வது கேள்வி, பொறுத்துக ஒவ்வொரு மொழியின் இலக்கண நூல்கள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பொருத்தி பாருங்கள். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்பொழுது நான் விடையளிக்கிறேன். விடை தமிழ் தொல்காப்பியம், கன்னடம் கவிராஜ மார்க்கம், மலையாளம் லீலா திலகம், தெலுங்கு பாஷா பூஷணம். ஆகவே ஈ என்பது சரியான விடை. 49வது கேள்வி, வளர்ப்பாய் எனும் சொல் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும்? விடை ஆப்ஷன் ஆ. தமிழோவியத்தை எழுதியவர் யார்? இந்த டெஸ்டோட கடைசி கேள்வி, தமிழோவியத்தை எழுதியவர் யார்? நான் விடை சொல்றேன், ஈரோடு தமிழன்பன் என்பது சரியான விடை. இப்போ நீங்க பார்த்த இந்த டெஸ்ட்டை மேற்கொண்டு எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ல கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் மேற்கொண்டு இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக். இங்கே யார் நடுநாயகம் அப்படின்னா வீடியோ போடுற நான் இல்லை, வீடியோ கேட்டுட்ருக்குற நீங்கள் தான் நடுநாயகம். உங்களுக்காக தான் எல்லாம். ஆகவே உங்களுக்கு இந்த டெஸ்ட் எந்த வடிவத்தில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த சேனலில் வரப்போகிற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய இடபிள்யூ அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.